இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க இவங்க பேர்தான் வாணதி இவங்களுக்கு 24 வயதாகுது இவங்க ஈரோடு மாவட்டம் கோரிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சுதாகர் அப்படிங்கிற ஒரு கூட திருமணம் முடிஞ்சிருக்கு இவங்க திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது திருமணமான நாளில் இருந்தே கணவன் மனைவி இருவருக்குமே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி சண்டை ஏற்படுவது வழக்கமாக இருந்திருக்கு இந்த நிலைமையில திருமணம் முடிஞ்சு 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில குழந்தை பேர் இல்லாதனால இந்த பிரச்சனை மேலும் வளர்த்திருக்கு சுதாகர் பூக்கடை வச்சு நடத்திட்டு வராரு மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க சுதாகர் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே தொடங்கக்கூடிய சண்டை இரவு முழுவதுமே நடந்துட்டு இருக்கும் இதனால மனம் முடிஞ்ச மனைவி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுதாகர் கூட இரவு முழுவதுமே நடந்துட்டு இருந்த சண்டையால மனம் முடிஞ்சு போன மனைவி ஈரோடு மாவட்டம் கோரிப்பாளையம் கிராமத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படிகள் அமைந்திருக்கக்கூடிய ஆற்றுல அதிகாலை 4 மணிக்கு அரை நிறுவன குளத்துல குதிச்சிருக்காங்க அந்த ஆற்று பகுதியில அதிகாலை நேரத்துல மீனவர்கள் மீன் பிடிப்பது வழக்கம் அந்த ஆற்றை குத்தகைக்கெடுத்த குத்தகைதாரர்கள் இரவு நேரத்துல மீன் பிடிக்கும் தொழிலாளிகள் மூலமாக வலையை விரிச்சு அதிகாலை நேரத்துல பரிசல் மூலமாக அந்த வலையை எடுப்பாங்க அந்த மனைவிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்னன்னா அந்த மீனவர்கள் வலை விரிச்சிருக்கக்கூடிய வலையிலேயே இவங்க 4 மணிக்கு தற்கொலைக்காக விழுந்திருக்கிறாங்க இதனால இவங்க தற்கொலைக்கு விழுந்த அடுத்த சில நிமிடங்கள்லேயே மீனவர்கள் அந்த வலை எடுத்ததால அந்த வலைக்குள்ள மனைவி இருந்திருக்கிறாங்க செந்தில் அப்படிங்கிற மீனவர் தான் அந்த வலையை வச்சிருந்தாரு அவருடைய வலையில தான் இந்த மனைவி மாட்டியிருக்கிறாங்க பக்கத்துல எந்த மீனவர்களுமே இல்லாத நிலையில அந்த வலையை வெளியில எடுக்கும் போது அரை நிர்வாண குளத்துல மயக்க நிலையில ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க ஒரு பெண்ணை பார்த்ததுமே பயந்து போன மீனவர் அந்த பெண்ணை பரிசோதிச்சு பார்த்ததுல அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த பெண்ணுடைய உடல் அங்கங்களை பார்த்து ஆசைப்பட்ட அந்த மீனவர் பக்கத்துல இருக்கக்கூடிய கருவேலி முள் குதிரைக்கு அந்த பெண்ணை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு ஆடைகளையுமே கலட்டி ஆசிரியர் அனுபவிக்க திட்டம் போட்டிருக்கிறாரு அந்த திட்டத்துப்படியே அந்த பெண்ணை எடுத்துட்டு போய் ஆடைகள் முழுவதுமே அகற்றப்பட்டு நிர்வாண குளத்துல படுக்க வச்சு தன்னுடைய ஆணுறுப்பு மூலமாக இன்பங்களை கொடுத்திருக்கிறாரு இன்பங்களை ரொம்ப ஆக்ரோஷமா கொடுக்கும் போது மயக்க நிலையில இருந்த அந்த பெண் திடீர்னு கண் விழிச்சிட்டாங்க கண் விழிச்ச உடனே ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு பயந்திருந்த மீனவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்துச்சு ஏன்னா அவங்க அந்த மீனவுடைய செயலுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதற்கப்புறம் இருவரும் மாறி மாறி மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டது மட்டும் இல்லாம இருவருக்குள்ளேயுமே ஒரு நெருக்கமும் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் பலான வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை விசாரிக்கும் போதுதான் கணவருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பது தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மீனவரான செந்தில் தன்னுடைய அறிவுக்கு ஏற்றபடி தற்கொலை பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சில அறிவுரைகளை சொல்லிட்டு தினசரி இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அந்த மனைவி தினசரி கணவனுக்கு தெரியாம ஆற்றங்கரை பகுதிக்கு வந்து மீனவரோட உல்லாசம் அனுபவிச்சு போயிருக்காங்க இதன் மூலமா தற்போது 3 மாசம் கருத்தரிச்சிருக்காங்க தற்போது மிகுந்த மகிழ்ச்சியில மனைவி இருக்காங்க சுதாகரனும் தன்னுடைய மனைவி கருத்தரிச்சு இருப்பதால இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய சண்டையும் பெருமளவு குறைஞ்சிருக்கு மீன்கள் பிடிக்கிறதாக பிரிச்சு வலையில கிடைச்ச இந்த நிர்வாணமான பொண்ணுனால அந்த மீனவருக்கும் பெருமளவு சந்தோஷம் கிடைச்சிருக்கு இந்த சந்தோஷம் மேற்கொண்டு தொடருமா அல்லது இதோட முற்று பெறுமா அப்படிங்கறது அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்